Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டே டு டே லைஃப்பில் டெய்லியும் பண்ணுற சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடி சேர்த்தா தான் சாம்பார் வந்து ஒரு நல்ல அரோமாவோட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர இந்த மாதிரி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும். சாம்பார் பொடி பண்ண தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முழு தனியா, கருவேப்பிலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியணுங்கிறதுக்காக எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். முக்கா கப் அளவுக்கு முழு தனியாக எடுத்துருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம ரைஸுக்கு பண்ணுற சாம்பார்லேயும் சேர்த்துக்கலாம், டிஃபன் சாம்பாருக்கும் சேர்க்கலாம். ரொம்பவே நல்லா திக்காக நல்ல அரோமாவோடு இருக்கும். ஒரு 15 வரமிளகாய் பக்கம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஒரு பெரிய கட்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். குவான்டிட்டிக்கு பெருங்காயமும் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயம் வந்து செப்பரேட்டாக ஆயிலில் சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வறுபடும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கருக விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலெல்லாம் வித்தவுட் ஆயிலில் தான் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் பொடியோடு நீங்கள் சாம்பார் பண்ணும்போது. ஸோ இதெல்லாமே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா, நல்ல பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்ட்டான சாம்பார் பொடி ரெடி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.